வணக்கம் மக்களே, இது உங்கள் பாடறிவோம் படிப்பறிவோம். இந்த வார டீச்சிங் எபிசோட்ல 2001 வெளிவந்த ஒரு சரியான குத்துப்பாட்டு அப்படின்னு சொல்லணும். பட்டி தொட்டி எல்லாம் கேட்டுச்சு. எல்லா இசை நிகழ்ச்சியிலும் இந்த பாடல் இல்லாமே இருக்காது. அதுக்கப்புறம் எல்லா டிவி சேனல்களையும் ஒரு நேர் விருப்பமாவே இருந்தது பல காலத்திற்கு அப்படின்னு சொல்லலாம். சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா அவர்களின் ஒரு கம்பீரமான அந்த ஒரு நையாண்டித்தனமான ஒரு நாட்டுப்புற ஒரு குழைந்து அடித்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். வித்யாசாகரின் அதகலமான மியூசிக் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அதே வித்யாசாகர் வந்து மலரே மௌனமா மாதிரி தான் போடுவார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி போடு மாதிரி ஒரு பாட்டை போட்டு கரங்கடிப்பாரு. இந்த வாரம் பார்க்க போறோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சரியான குத்துப்பாட்டையும் போட்டு வித்யாசாகர் சும்மா நம்ம எல்லாரையும் வந்து ஆட வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். அது அவருடைய ஒரு தனி ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம். அள்ளித்தந்த பானம் திரைப்படத்திலிருந்து வந்த வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற ஒரு சமையான பாட்டு தான் பார்க்க போறோம். இந்த பாட்டு வந்து எப்படி சொல்லலாம்னா, வந்து இடம்பெறாத ஒரு இசை நிகழ்ச்சியா இருக்காது. அதாவது பள்ளிக்கூடத்தையா இருக்கட்டும், கல்லூரிகள் எல்லாம் இருக்கட்டும், வந்து இந்த பாடல் வந்து இசை நிகழ்ச்சினா இந்த பாட்டை போட்டு நிறைய பேர் டான்ஸ் ஆடுவாங்க. அதே மாதிரி இந்த பாட்டை பாடி நிறைய பசங்க அடியும் வாங்கியிருக்காங்க, வாத்தியாட்ட எச்சம்ட்டலாம், அது வேற விஷயம். ஒரு பயங்கரமான அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சரியான ஒரு குத்துப்பாட்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, படத்தை பத்தி பேசிட்டு அப்புறம் பாடலை பத்தி பேசலாம். இந்த திரைப்படம் அள்ளித்தந்த வானம் 2001 வெளிவந்தது. ஸ்ரீதர் பிரசாத் அப்படிங்கிற இயக்குனர் இவருடைய முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். பாடல் வந்து இந்த பாடல் எழுதி வந்து அறிவுமதி அவர்களுடைய ஒரு அற்புதமான வரிகள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஏத்த மாதிரி எழுதியிருந்தார். வாடி வாடி நாட்டுக்கட்டங்கிறது அப்படி நீங்க கொலோக்கியல பார்க்காம இந்த நாட்டுப்புற இதுக்கே உண்டான ஒரு ரசனையில் எழுதிய அந்த ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். ரோஜா கம்பைன்ஸ் காஜா மொய்தீன் இவர் தான் தயாரித்திருந்தார். அதாவது அந்த 2000 காலகட்டம் எப்படின்னா வந்து ஒரு ஆர்பி சௌத்ரி இருந்தார் சூப்பர் குட் பிலிம்ஸ், ஆஸ்கர் ரவிச்சந்திரன் இருந்தாரு, ரோஜா கம்பைன்ஸ் காஜா மொய்தீன், அதுக்கப்புறம் வந்து மலர் பிலிம்ஸ் பாலு, இந்த மாதிரி நல்ல திரைப்பட தயாரிப்பாளர்களா இருந்தாங்க. நிறைய படங்கள் வந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் தான் அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இல்லாம போயிட்டாங்க. ரோஜா கம்பைன்ஸ் வந்து நல்ல வெற்றி படங்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். முரளி வந்து இந்த படத்துக்கு வந்து கெஸ்ட் ரோலா நடிச்சிருந்தாரு. முரளிக்கு முன்பாக வந்து அப்ரோச் பண்ண செய்யப்பட்டவர் வந்து திரு கார்த்திக் அவர்கள் தான். டேட் சோத்து வரல, அதனால முரளி செய்திருந்தார். அதே மாதிரி லைலா செய்ய வேண்டிய கேரக்டர் முதல்ல வந்து ஸ்னேகா தான் பண்றதா இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் சரியான அந்த கான்செப்ட் ப்ராப்ளம்னால அப்புறம் லைலா செய்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் வந்து ஆக்சுவலி தெலுங்குலயும் வித்யாசாகர் வந்து பயன்படுத்தினார். இது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த கண்ணாலே மியா மியான் ஒரு பாட்டு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு படத்துல வந்து ஒரு 8 பாடல்கள் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மியூசிக்கல் ஒன்னொன்னு ஒரு ஜானர்ல கொடுத்திருந்தார் வித்யாசாகர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சுமாரான ஒரு வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். பிரபுதேவா, இந்த பிரபுதேவா எப்படின்னா வந்து ஒரு மேஜிக் அப்படின்னே சொல்லலாம், ஒரு காந்தம்னு சொல்லலாம். ஒரு சிக்கு புக்கு ரயிலா இருக்கட்டும், இல்லைன்னா லாலா கடோல் டப்பிமா, இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் ஆடிக்கொண்டிருந்த பிரபுதேவா வந்து ஒரு காதலன் ராசையா மாதிரி அவரோட வேல்யூ ஜாஸ்தி ஆனதுக்கு அப்புறம் டான்ஸ் அதோட வேல்யூ ஜாஸ்தி ஆனப்புறம் ஹீரோவாவே நடிக்க ஆரம்பிச்சாரு காதலன் ராசையா. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் தான் பிரபுதேவா வந்து கண்டினியூஸா நிறைய படத்துல வந்து இசை ஏதாவது நடன இயக்குனராகவும் வந்து ஒரு பணிபுரிந்தார். அதோட சேர்ந்து கதாநாயகனும் நடித்தார். அவர் நடிச்சா நிச்சயமா அவர் தான் டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த பாட்டுலாம் ரொம்ப ஒரு கேட்சியான பீட்டா போட்டிருந்தாரு. எல்லாருக்கும் ரொம்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோட மியூசிக் கேட்டவனே எழுந்து துள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆடக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். பிரபுதேவா மற்றும் நேஹா அவர்கள் நடித்திருந்தார்கள். கோரஸ் போர்ஷன் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதாவது நிறைய கண்டுக்க மாட்டோம், பட் சில பாடல்கள் கோரஸ் டான்சர்ஸ் வந்து அதாவது இந்த நடன சுத்தி ஆடுறாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ரொம்ப பிரமாதமா ஆடிருப்பாங்க கோ டான்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு அழகா வந்து நடனம் வந்து பிரபுதேவா வந்து அதாவது கோரியோகிராபி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவு அழகா கொடுத்திருப்பாரு. சங்கர் மகாதேவன் அவர் குரலே கம்பீரமான குரல் தான். சந்தன தெண்டலா இருக்கட்டும், எத்தனையோ பாடல்கள் வந்து பாடிந்தாரு சங்கர் மகாதேவன். இதுல வந்து அப்படியே சொல்லி வச்சு அடிச்சிருப்பாரு, வாடி வாடி நட்டுக்கட்ட. அது அப்புறம் சுஜாதாவை கேட்கவே வேண்டாம். அவங்க வந்து புதுவெள்ளை மழையா இருக்கட்டும், நேற்று இல்லாத மாற்றத்துல அப்படியே கொஞ்சம் வித்தியாசமான ஜனம் ரொம்ப அழகா பாடிருந்தாங்க சுஜாதாவும் அப்படின்னு ஒரு சஸ்டைன் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லா ஒரு அடி பீட்டு வரும், கேட்க கேட்க அப்படியே துள்ளக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அறிவுமதியை பத்தி கேட்க வேண்டாம். ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் அந்த நையாண்டி நக்கலுக்கே உள்ள அந்த ஒரு பாணியில் எழுதியிருந்தார். அள்ளித்தந்த வானம் அப்படிங்கிறது பஞ்சபூதத்துல வந்து நிச்சயமாக வந்து வானம் நீர் நெருப்பு காற்று எல்லாம் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே வந்து மக்களுக்கோ இல்லை இந்த உலகத்திற்கோ நல்லது செய்யறதுக்காக தான் இருக்கு. அள்ளி தந்த வானம் போல இசை வந்து அள்ளி தந்து கொண்டிருக்கிறது. பாடறிவோம் படிப்பறிவோம், இது கடவுள் அமைத்த மேடை. நன்றி மக்களே.